இந்த எழுச்சிமிகு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆற்றல்மிகு செயல் வீரர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் மதிப்பு புதிய அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நிறைவாக நம்மிடையே எழுச்சியுரை ஆற்றவிருக்கிற திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே, இன்றைக்கு முதுபெரும் தலைவராய் இந்த களத்தில் இருந்து கம்யூனிச இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தோழர் தாப்பா அவர்களே, ஐயா எஸ்ரா சர்க்குணம் அவர்களே, இலக்கிய செல்வர் ஐயா அவர்களே, பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இங்கே உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற தோழர் செல்வசிங் அவர்களே, அன்பு சகோதரர் அபுபக்கர் அவர்களே, நமது தோழமை கட்சிகளைச் சார்ந்த தலைவர் பெருமக்களே, கூடியிருக்கிற தமிழ்ச் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் 13ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும், தோழமை கட்சிகள் நாடெங்கிலும் பங்கேற்கிறார்கள் என்ற அறிவிப்பை செய்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதும், கல்வி தொடர்பான அதிகாரத்தை பொது பட்டியலில் இருந்து விலக்கி மாநில பட்டியலில் இணைக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமான கோரிக்கைகளாக நாம் முன்வைக்கிறோம். நீட் தேர்வு ஏன் நாம் கூடாது என்று சொல்லுகிறோம்? இது தரப்படுத்துகிற ஒரு முயற்சி என்று எல்லோரும் சொல்கிறார்கள். கல்வியை தரப்படுத்த முடியும், கல்வி தரத்தை மேம்படுத்த முடியும் என்று. இது பச்சை மோசடி அரசியல். நீட் தேர்வு என்பது கல்வி தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு நடைமுறையே அல்ல, இது ஒரு வடிகட்டும் முறை. போட்டி போடுகிற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, இருக்கிற இடங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டிலே 3543 இடங்கள் தான் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான இடங்கள் உள்ளன, கிட்டத்தட்ட 3500 இடங்கள். ஆனால் போட்டி போடுகிற மாணவர்களின் எண்ணிக்கை என்பது 30,000 மேலே வருகிறார்கள். 30,000 பேர் போட்டி போடுகிற போது 3500 இடங்களை எப்படி பகிர்ந்தளிப்பது? இந்த சிக்கல் வருகிறது. 27,000 பேரை வெளியேற்ற வேண்டும், வடிகட்ட வேண்டும், உனக்கு இடமில்லை போ. இதற்கு முன்னதாக, நீட் தேர்வு வருவதற்கு முன்னதாக பணம் இருக்கிறவன் அந்த இடத்தை பிடித்தான், ஓரளவுக்கு மதிப்பெண் பெற்றவர் அந்த இடத்தை பிடித்தார். தனியார் கல்லூரிகளில், தனியார் பல்கலைக்கழகங்களில் பெருமளவில் நன்கொடை கொடுக்கிறவன் அந்த இடத்தை பெற முடிந்தது. இன்றைக்கு இந்த தேர்வை அவர்கள் தேசிய அளவில் அறிமுகப்படுத்தி 27,000 பேரை வடிகட்டுவதற்காக இந்த தேர்வை நடத்துகிறார். ஆக இதனுடைய நோக்கம் என்பது கல்வி தரத்தை மேம்படுத்துவதல்ல, போட்டி போடுகிற மாணவர்களில் வடிகட்டுவது, யார் யாருக்கு இடமில்லை என்று வடிகட்டுகிற முறை. எனவே இதனால் கல்வித்தரம் உயரும் என்று சொல்லுவது பச்சை அயோக்கியத்தனம். கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டுமானால் நல்ல கட்டமைப்பு வசதியுள்ள பள்ளிக்கூடங்களை நிறுவ வேண்டும், நல்ல தரமான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும், மாநில அரசே பாடத்திட்டங்களை வரையறுக்க வேண்டும், படிக்கிற மாணவர்கள் சொந்த தாய்மொழியில் கற்க வேண்டும், பள்ளி மாணவர்களுக்குரிய வசதிகளை பள்ளிக்கூடங்களில் ஏற்படுத்தி தர வேண்டும். எத்தனை பள்ளிகளில் போதிய கழிப்பறை வசதிகள் உள்ளன?
எத்தனை பள்ளிக்கூடங்களில் ஆய்வக சோதனை, அந்த லெபரட்டரிஸ் சோதனை கூடங்கள் இருக்கின்றன, எத்தனை பள்ளிக்கூடங்களில் நூலகங்கள் இருக்கின்றன, எத்தனை பள்ளிக்கூடங்களில் போதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நியமிக்க வேண்டும், அப்படி நியமித்திருக்கிறார்களா? கிடையாது. கல்வி தரத்தை மேம்படுத்துவதில் எந்த அக்கறையும் காட்டாத மோடி கும்பல் மருத்துவத்தை படிக்க வருகிற மாணவர்களில் வடிகட்டுகிற முறைக்கு ஒரு தேர்வை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால், வடிகட்டுவதற்காக மட்டுமல்ல, அவர்களின் கருத்தை திணிப்பதற்காக, அவர்களின் கலாச்சாரத்தை திணிப்பதற்காக, ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் மத்தியில் குவிப்பதற்காக இந்த தொலைநோக்கு பார்வை அவர்களிடத்தில், ஒரு சதி நோக்கு, ஒரு கெட்ட எண்ணம் அவர்களிடத்திலே இருக்கிறது. இந்த நாடு விடுதலை பெற்ற காலத்தில் இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்தி பேசுகிற இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். இந்தி பேசுகிறவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் மோடிக்கு ரொம்ப எளிது, வந்து இந்தியிலே கத்தி பேசி நம்ம எல்லாம் மயக்கி விட்டு போய்விடுவார். தமிழ்நாட்டிலே அவர் ஜம்பம் ஏன் பலிக்கவில்லை என்றால், இங்கே தமிழில் பேசினால்தான் ஜம்பம் பலிக்கும், அவரால் தமிழில் பேச முடியாது. ஆகவே தமிழர் எல்லாரையும் இந்தி தெரிந்தவனாக மாற்றிவிட்டால், இந்தி படிக்கிறவனாக மாற்றிவிட்டால் மிகவும் எளிது. வடநாட்டுக்காரர்களுக்கு, இந்தியை தாய்மொழியாக கொண்டிருப்பவர்களுக்கு, சமஸ்கிருதத்தை பேசுகிறவர்களுக்கு மிக எளிது. அனைவரையும் இந்தி தெரிந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பது அவர்களின் நீண்டகால நோக்கம். ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக இருந்த காலத்திலேயே அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்போதுதான் அன்றைக்கு நீதி கட்சி தலைவர்கள், நீதி கட்சியை வழிநடத்திக் கொண்டிருந்தவர்கள் விழிப்பாக இருந்து அன்றைக்கே இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்கிற குரலை எதிரொலித்தார்கள். அந்த வினைதான் அண்ணாவுக்கு பயன்பட்டது, அந்த அரசியல் தான் அண்ணாவுக்கு அன்றைக்கு கை கொடுத்தது, பெரியாருக்கு கை கொடுத்தது. அண்ணா கற்றுத்தந்த அந்த அரசியலைத்தான் கலைஞர் கையில் எடுத்தார். இவர்களெல்லாம் கட்டி காப்பாற்றி வந்ததனால் நாம் இன்றைக்கு இந்த குரலை எழுப்புகிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை 1930களிலே ராஜாஜி இந்தியை இங்கே கொண்டு வந்த போது அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாக இந்தியை படிக்க வேண்டும் என்று சொன்ன போது நீதி கட்சி தலைவர்கள் எதிர்க்காமல் இருந்திருந்தால், தந்தை பெரியார் எதிர்க்காமல் இருந்திருந்தால் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெடித்திருக்கார். அதன் பிறகு 1965 இந்தி கட்டாயம் என்று மீண்டும் ஒரு அரசாணையை பிறப்பித்தார்கள், ஒரு கால அவகாசம் இடைவெளியை கொடுத்தார்கள், உடனே திணிக்க கூடாது, ஒரு கால அவகாசத்தை கொடுத்தார்கள். இடையிலே நமக்கு இந்தி தொடர்பான ஒரு ஆதரவு கருத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் மெல்ல மெல்ல சதித்திட்டத்தோடு திணித்த பள்ளிகள் தான் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள், CBSE பாடத்திட்டம் கீழ் பள்ளிகள், நவோதயா போன்ற பள்ளிகள். இவையெல்லாம் என்னவென்றால், நீங்கள் எடுத்த எடுப்பிலே எல்லா பிள்ளைகளும் இந்தி படிக்க வேண்டும் என்றால் எதிர்க்கிறோம். எனவே படிக்க வருகிறவர்கள், விரும்புகிறவர்கள் இங்கே வந்து படிக்கலாம், இந்தி கற்றுத்தரப்படும் என்று நமக்குள்ளேயே இந்தியை விரும்புகிற ஒரு பிரிவினரை, இந்தியை கற்றுக்கொள்ளுகிற ஒரு பிரிவினரை உருவாக்கி அவர்களும் நாமும் மோதிக்கொள்ளுகிற ஒரு சூழலை உருவாக்குகிறார். ஆகவே இந்தி எதிர்ப்பின் வேகத்தை குறைக்க, இந்தி எதிர்ப்பின் வீரியத்தை குறைக்க அவர்கள் கையாளுகிற ஒரு உத்திதான் கேந்திரிய வித்யாலயா முறை, நவோதயா முறை, இன்னும் அவர்கள் அறிமுகப்படுத்துகிற இந்த CBSE பாடத்திட்ட முறை. எதற்காக இந்தியை திணிக்க வேண்டும்? ஏன் தமிழில் நாம் படித்தால் நம்முடைய கல்வி மேம்படாதா, நமக்கு அறிவு வளராதா, நாம் டாக்டராக முடியாதா, நாம் என்ஜினியராக முடியாதா, தாய்மொழியிலே கற்பதில் என்ன தவறு? இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிற தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் தெலுங்கு தான் கட்டாயமான மீடியம் பயிற்று மொழி என்று ஆணையிட்டு இருக்கிறாரே. அவர்கள் இந்தியை கடுமையாக எதிர்க்கவில்லை என்றாலும் கூட தம்முடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும், தாய்மொழியில் கல்வியை தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். கர்நாடகாவிலே கூட இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது போல் நடக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு கர்நாடகாவிலே ஒரு தமிழை தாய்மொழியாக கொண்டவன் போய் அங்கே கன்னடத்தை படிக்காமல் அவன் டிகிரி போக முடியாது. அங்கே கன்னட மொழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொள்ளாத ஒருவன் இங்கே வந்து 1ஆம் வகுப்பில் சேரலாம், டிகிரி வரையும் படிக்கலாம், தமிழை படிக்காமலே. அப்படி ஒரு நிலை இங்கே இருக்கிறது.
ஆக இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் தமிழையும் தமிழன் பாரம்பரியத்தையும் தமிழர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நீட் தேர்வையும் எதிர்க்கிறோம், நவோதயா பள்ளியையும் எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பையும் எதிர்க்கிறோம். வெறும் அரசியலுக்காக அல்ல, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான். தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். 1176 மதிப்பெண்களை எடுத்த அனிதாவால் வெறும் 107 மதிப்பெண்கள் எடுத்தால் நீட் தேர்வுகளை பாஸ் தேர்ச்சி பெற்றிருக்க முடியும். அவரால் அதை எடுக்க முடியாததற்கு என்ன காரணம்? அந்த கேள்வி தாளில் இருந்த வினாக்கள் ஒரு புறம் காரணமாக இருந்தாலும் தமிழக அரசு ஒரு போலியான நம்பிக்கையை இங்கே வளர்த்தது. மத்திய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து நாடகமாடினார்கள். 2 சட்டங்களை நிறைவேற்றி அனுப்பி எப்படியும் தமிழ்நாட்டிலே விலக்கு வந்துவிடும் என்கிற ஒரு போலி நம்பிக்கையை வளர்த்ததால் மாணவர்கள் நம்பிக்கையோடு இருந்து கோச்சிங் போகவில்லை, அவர்கள் பயிற்சிக்கு செல்லவில்லை. நீட் தேர்வுக்கு ஒரு பயிற்சி முறை தான் தேவைப்படுகிறதே தவிர ஒரு கற்றல் முறை தேவையில்லை. எங்க லேர்னிங் ப்ராசஸ் இல்லை, வெறும் கோச்சிங் ப்ராசஸ். சாதாரணமாக ஒருவன் டிரைவர் ஆக வேண்டும் என்றால் அவன் பள்ளியிலே சேர்ந்து கல்லூரியிலே சேர்ந்து பயிற்சி பெறுவதை விட ஓட்ட தெரிந்தவன் இன்னொருவனுக்கு ஓட்ட கற்றுக் கொடுப்பான், அதுக்கு பேர் ட்ரைனிங் கோச்சிங். ஆனால் ஒரு கல்லூரியை சேர்ந்து படித்தால் அது வந்து லேர்னிங், அது கற்றுக்கொள்வது, அது முறைப்படி கற்றுத் தருவார்கள், படிப்படியாக கற்றுத் தருவார்கள், சட்ட திட்டங்களை எல்லாம் கற்றுத் தருவார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, கோச்சிங்க்கும் லேர்னிங்க்கும். கல்லூரியிலே படிப்பது என்பது வேறு, ஒரு ஓட்டுநர் பணிக்க ஓட்டுநர் பயிற்சிக்க ஓட்ட தெரிந்தவன் இன்னொருத்தருக்கு எப்படி பிரேக் போடணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டேரிங் பிடிக்கணும், எந்த நேரத்தில் வண்டியை நீங்கள் லெஃப்டில் ஓடிக்கணும் ரைட்டில் ஓடிக்கணும், இதையெல்லாம் அவன் சொல்லிக் கொடுப்பான், அது கோச்சிங். அந்த மாதிரி நீட் என்பது ஒரு கோச்சிங். இது கேள்விகள் இப்படி வரும், பிசிக்ஸில் எத்தனை கேள்வி, கெமிஸ்ட்ரியில் எத்தனை கேள்வி, அல்லது இந்த மாதிரி பாடங்கள் எத்தனை கேள்விகள் வரும், இந்த கேள்வி முறை இப்படி இருக்கும், கேள்வி மொத்தத்தில் இருக்கும் 4 பதில் கொடுத்துருப்பான், அதில் ஏதாவது ஒன்றை நீ டிக் செய்யணும் என்று அதற்கு ஒரு 10 கேள்வித்தாள்களை தயாரித்து எடுத்து வைத்துக் கொண்டு அதிலே பயிற்சி கொடுப்பது. ஆகவே பாடத்தை படிக்க மாட்டான், 12-11 வகுப்பிலே எழுதப்பட்டிருக்கிற சிலபஸ் படிக்க மாட்டான், 12 வகுப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சிலபஸ் படிக்க மாட்டான். ஜஸ்ட் பாஸ் 35%, 35% மதிப்பெண் எடுத்தால் அவன் +2 பாஸ் பண்ணா போதும். முன்ன மாதிரி 1176 மதிப்பெண் பெறக்கூடிய அளவுக்கு கடினப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 வகுப்பு முடிச்ச பிறகு அவன் நேரா நீட் கோச்சிங் போயிடுவான். அப்ப பிரைவேட் டியூஷன் சென்டர் நிறைய உருவாகும். எங்கு பார்த்தாலும் இந்த நீட் சென்டர் கோச்சிங் சென்டரில் சேர்ந்தால் நீ மருத்துவராகி விடலாம் என்று விளம்பரம் செய்து 7 லட்சம் கட்டு 8 லட்சம் கட்டு என்று அங்கே டியூஷன் நடத்துவார்கள். இதற்குத்தான் இது வழிவகுக்கும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் நீட் தேர்வு என்பது கல்வி தரத்தை வளப்படுத்தக்கூடியதல்ல, மேம்படுத்தக்கூடியதல்ல. அப்படி சொன்னால் அது பச்சை அயோக்கியத்தனம். நீட் தேர்வு என்பது போட்டி போடுகிற மாணவர்களின் பெரும்பாலான மாணவர்களை விளக்குவதற்காக வடிகட்டுவதற்காக பயன்படுத்துகிற ஒரு முறை, ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ், அவ்வளவுதான், வடிகட்டுகிற முறை. இதை ஆதரிப்பதை போல ஒரு ஏமாற்று வேலை, மோசடி வேலை வேறு எதுவும் இருக்க முடியாது. எனவேதான் தேர்வை நாங்கள் நடத்தி கொள்கிறோம். நுழைவு தேர்வு நாங்கள் எழுதுகிறோமா? நீ தகுதி தேர்வுன்னு ஒன்று சேர்த்து வைக்கிற, நேஷனல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். 12 வகுப்பு படித்தாலே அது தகுதி தானே, 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்றாலே அது தகுதி தானே, வேறு எந்த அளவுகளை நீ தகுதிக்காக கொண்டு வருகிறாய்? பள்ளிக்கூட அந்தந்த கல்வி நிறுவனங்கள் நுழைவு தேர்வு நடத்துகின்றன, லா என்ட்ரன்ஸ் இருக்கிறது, எதிர்க்கிறோமா? அந்த லா யூனிவர்சிட்டி அந்த என்ட்ரன்ஸ் பேப்பரை தயார் செய்கிறார்கள். பல தனியார் நிறுவனங்கள் கூட என்ட்ரன்ஸ் நுழைவு தேர்வு நடத்துகிறார்கள், அது நடக்கிறது. அந்த கல்வி நிறுவனங்கள் மாநில பாடத்திட்டத்தில் மாணவர்கள் பெரும்பான்மையாக எதை படித்து வந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் கேள்வித்தாள்களை தயாரிக்கிறார்கள். அதற்கு நாங்கள் எதிர்த்தோமா? அதில் ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் என்பது கிடையாது, ஒரு குற்ற நோக்கம் கிடையாது, ஒரு திட்டமிட்ட சதி எண்ணம் கிடையாது. அவர்கள் மாணவர்களை அங்கே வடிகட்டுவதற்காக மட்டும் நுழைவு தேர்வு நடத்தப்படுகிறது. ஆனால் மோடி அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த நீட் தேர்வில் ஒரு சதி நோக்கம் இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது, மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிற நோக்கம் இருக்கிறது. கல்வியை இனிமேல் மத்திய அரசு தான் தீர்மானிக்கும், கல்விக்கான அனைத்தையும் மத்திய அரசே முடிவு செய்யும், மாநில அரசுகள் கையேந்தி நிற்க வேண்டும் என்கிற நிலையை உருவாக்குவதன் மூலம் அரசுக்கு உரிமை பறிபோகிறது என்பதல்ல, நம்முடைய உரிமைகள் பறிபோகின்றன.
கல்வி கற்கிற உரிமைகள் பறிமோகின்றன. தாய் மொழியில் கல்வி கற்கும் உரிமைகள் பறிமோகம். நாம் விரும்புகிற கல்வியை தேர்ந்தெடுக்கிற உரிமை பறிமோகம். இப்படிப்பட்ட அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம் நீட் தேர்வை எதிர்க்கிறோம். மாநில அரசுகளின் உரிமையை பறிப்பதும் சமூக நீதிக்கு எதிரானதுதான். சமூக நீதி என்பது வெறும் இடஒதுக்கீட்டோடு சுருக்கி பார்க்க கூடாது, வெறும் ரிசர்வேஷனோடு அதை சுருக்கி பார்க்க கூடாது. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரிலேஷன்ஸ், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவு, மாநில அரசுகளுக்கான உரிமை பறிபோனால் அது சமூக நீதியை பறிக்கிற செயல்தான். எனவே இது சமூக நீதிக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது, மாநில கலாச்சாரத்திற்கு எதிரானது, மாநிலத்தை சார்ந்த மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. கல்வி எங்கள் பிறப்புரிமை. எனவே கல்விக்கான அதிகாரத்தை மீட்கிற வரையில் தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.